ஜிப்மர் மருத்துவமனையில் இன்றைய தினம் வந்து ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க. அதாவது வந்து மருந்துகள் வந்து பற்றாக்குறை இருப்பதால் வந்து இருக்கிற மருந்தை மட்டும் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெளிப்படையாக வந்து தெரிய வந்து ஜிப்மரில் வந்து மருந்து பற்றாக்குறை இருக்கு, இது எப்படி பார்க்குறீங்க? ஒன்றிய அரசனுடைய மிகப்பெரிய நிதி ஆளுமையோடு புதுச்சேரியில் 60 ஆண்டுகளை கடந்து நடந்து கொண்டிருக்கின்ற இந்த ஜிப்மர் மருத்துவமனை இன்று மிகவும் ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது. புதுச்சேரியினுடைய பெருமையாக இன்னும் தமிழகத்தில் புதுச்சேரி சுற்றி இருக்கின்ற தமிழக பகுதியில் இருக்கின்ற மக்களெல்லாம் பயன்பெற்று வந்த ஏழை எளிய மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருந்த இந்த ஜிப்மர் மருத்துவ பல்கலைக்கழகம் இன்றைக்கி வந்து மிக மோசமான நிர்வாக செயற்காட்டில் வந்து மிக மோசமான நிலைக்கு போயிருக்குது. இன்றைக்கி வந்து மருத்துவம் படிக்கின்ற மாணவர்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகளை தாண்டி அங்கே மருத்துவம் பார்க்க வருகின்ற நோயாளிகள்லாம் அழகழிக்கப்படுகின்ற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இன்றைக்கி கூட அவர் நேற்று கொடுத்துருக்கிற சுற்றறிக்கையில் வந்து மருந்து இல்லாத மருந்து எழுதி கொடுத்து கீழே நிற்க வைக்காதீங்க, நீண்ட நேரம் கீழே நின்று அதனால் பிரச்சனை ஏற்படுது, இருக்கிற மருந்தை எழுதி கொடுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு மோசமான எம்எஸ்ஐ இப்போ நிர்வாகம் பெற்றிருக்குது. தொடர்ந்து கடந்த ஆண்டு மிகப்பெரிய அளவில் நிதி ஒதுக்கி ஏறவரை 1000 கோடிக்கு மேலே வருஷத்துக்கு தரக்கூடிய ஒன்றிய அரசனுடைய நிதியை முறையாக செலவு செய்யாமல் 400 கோடிக்கு மேலே திருப்பி அனுப்பிச்சிருக்கு தான் சொல்கிறாங்க. முழுக்க முழுக்க வந்து நிர்வாக சீர்கேடு, எதை பற்றியும் கவலைப்படாமல் ஒரு அராஜக தோணியில் இப்போ இருக்கக்கூடிய நிர்வாகம் நடந்துன்னு இருக்குது. இதை கண்டித்து நாங்கள் தொடர்ந்து நிறைய போராட்டம் நடத்தி வரோம். இது வரைக்கும் ஜிப்மர் முன்னாடி புதுச்சேரி சேர்ந்தவங்க அதுமாரி போராட்டம் நடத்துனதில்லை. அங்கே இருக்க தொழிலாளிங்க அங்கே இருக்க உள்ளே இருக்க பிரச்சனைகளை சொல்லி பண்ணுவாங்க. ஆனால் புதுச்சேரியில் இருக்கின்ற எங்களையெல்லாம் வந்து கோபப்படுத்தி இன்றைக்கி வந்து போராட்டத்தை தள்ளி கொண்டு இருக்கிறார்கள். இன்றைக்கி வந்து மருந்து கோசம் போய் அலைகடிக்கிற ஒரு பக்கம் இருக்க உயிர்காக்கும் நோய்க்காக போராடி அந்த நோய்க்கு வந்து வைத்தியம் பார்க்க செல்லக்கூடியவங்க கடைசி கட்டத்தில் சரியான வைத்தியம் கிடைக்காமல் மருந்து வாங்கி கொடுக்க முடியாமல் ஏழை எளிய நோயாளிலாம் வெளியே வந்துடுறாங்க. வெளியே வராதான் இவங்களே வெளியே போயிடுங்க, இன்னும் 2-3 நாள் தான் இருப்பார் அவர், வீட்டுக்கு எட்டு போயிடுன்னு சொல்லக்கூடிய மிக மோசமான ஒரு சூழ்நிலை இன்றைக்கி ஏற்பட்டுருக்குது. இதை தொடர்ந்து கண்டித்து நாங்கள் நிறைய போராட்டம் நடத்தியிருக்கோம், அறிக்கையை கொடுத்துருக்குறோம். புதுச்சேரியுடைய கவர்னர் தமிழிசையோட போயிட்டு ஒரு தடவை போயிட்டு அவங்களுக்கு ஏதோ வார்னிங்லாம் கொடுத்து போய் பார்த்துட்டு வந்ததாக சொன்னாங்க, ஆனால் எதுவும் இல்லை. இப்போ நாளைக்கு மறுநாள் நாங்கள் ஒரு போராட்டத்தை அறிவித்த பிறகு இன்றைக்கி முதலமைச்சரும் கவர்னரும் இன்றைக்கி வந்து ஜிப்மர் மருத்துவமனைக்கு போகிறதா தகவல் கிடச்சிருக்குது. யார் எப்படி போனாலும் சரி தான், அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகம் முக்கியமாக ஏறக்குறைய ஒரு டெய்லி வந்து 5000த்துக்கும் மேற்பட்ட பேஷண்ட்டுக்கு வராங்க, நம்பிக்கையோடு வராங்க. ஜிப்மர் மருத்துவமனை வந்து கடந்த கால வரலாறு அவங்களுடைய அர்ப்பணிப்பு அதெல்லாம் நம்பி வராங்க. ஒன்றிய அரசு மிகப்பெரிய அளவில் இதுக்கு பணம் ஒதுக்கி செலவு செய்யுது. இதை முறையாக செலவு செய்யாமல் அதுவும் குறிப்பாக பாஜக ஆட்சி வந்த பிறகு வருகின்ற அதிகாரிகள் யாருக்கு எந்த அடிப்படையில் இங்கே வராங்கன்னு தெரியல. யாருக்குமே பயப்படாமல் வேலை செய்கிறேன்னா அவங்களுக்கு யார் சப்போர்ட்டாக இருக்கான்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி வருது. முதலமைச்சரும் கவர்னரும் சேர்ந்து போய் பார்க்குற அளவுக்கு அவங்க அவ்வளோ பெரிய ஆளா, அவங்க போய் சொல்லி ரெக்யூஸ் பண்ணி கேட்டால் தான் அவங்க நிர்வாகத்தை பண்ணுவாங்களா? இதெல்லாம் வந்து மத்தியில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு வந்து இதை வந்து கவனிக்கணும், இது போன்ற அதிகாரிகளை தூக்கி எறியணும். புதுச்சேரியினுடைய ஏழை எளிய மக்களுக்கு என்ன வந்து தமிழகத்தை புதுச்சேரி சுற்றி இருக்கின்ற தமிழக மாவட்டங்கள் ஏறக்குறைய விழுப்புரம் மாவட்டம், கடலூர் மாவட்டம், இன்னும் வந்து செங்கல்பட்டு மாவட்டம், இன்னும் கன்னியாகுமரி வரைக்கும் வந்து கேன்சர் பேஷண்ட்டுக்கெல்லாம் வராங்க. இதெல்லாம் வந்து இந்த மக்கள்லாம் வந்து இப்போ தவிச்சு நிற்கிறாங்க. அவங்களுக்கு எந்த வசதியும் கிடைக்கல, மருந்து கிடைக்கல. எல்லாரும் மருந்தை வெளியில் தான் வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு உள்ளே இருக்க நிர்வாகிகளோடு தொடர்புடைய 2 மருந்து கடைங்க வெளியே இருக்குது. ஒரு மருந்து கடையில் ஒரு நாளைக்கு 40 லட்சரூபா 35 லட்சரூபா வியாபாரம் செய்கிறாங்க. இந்த மருந்துகள்லாம் ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில் வந்து விற்றுட்டு உள்ளே கொண்டு போகக்கூடிய செய்தியெலாம் கூட சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து நம்ம பல முறை கடிதமாக கொடுத்துருக்குறோம், சொல்லியிருக்கிறோம். தெரிஞ்சும் தெரியாமல் இருக்கிறது கிடையாது. என்ன செய்து விட முடியுன்ற ஒரு மிகப்பெரிய தைரியத்தில் நடத்தினிருக்காங்க. புதுச்சேரி மக்கள், குறிப்பாக புதுச்சேரியில் இருக்கின்ற அரசியல் கட்சிகள், திராவிட முன்னேற்ற கழகம், இதில் வந்து வேகமாக இந்த பிரச்சனை கையில் எடுத்து போராட இருக்கின்றோம். நாளைய மறுதினம் நாங்கள் அறிவித்த போராட்டத்துக்கு இன்றைக்கி போயிருக்கிறாங்க. அவங்க வெளியில் வந்து சொல்லக்கூடிய பதிலை பொறுத்து எங்களுடைய போராட்டம் அமையும். ஏற்கனவே வந்து புதுச்சேரி மக்கள் இந்த ஜிப்மர் மருத்துவமனை பொறுத்தவரைக்கும் சிகிச்சை பிரிவில் பெருமளவு புறக்கணிக்கப்படுறாங்க, ஒரு முறையான சிகிச்சை வந்து வழங்கப்படுதுன்னு முதலமைச்சரே வந்து பேரவையில் வந்து பேசியிருக்காரு. வருத்தம், இந்த சூழ்நிலையில் இப்போ மருந்தும் கிடைக்கல, இப்போ ஜிப்மர் நிர்வாகம் எந்த அளவுக்கு செயல்படணும், அது குறித்து அது இது சம்மந்தமாக உடனடியாக திமுக எந்த அளவுக்கு வந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள்? ஒன்றிய அரசனுடைய ஒரு நிறுவனம், ஒரு அதை வந்து புதுச்சேரி சட்டமன்றத்தில் பேசக்கூடிய நிலை இல்லை. ஆனாலும் தவிர்க்க முடியாத அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் நாங்கள் திமுக சார்பில் இந்த கேள்வி எழுப்பணும். அதாவது புதுச்சேரிக்கு வந்து
நம்ம மருத்துவமனைகளில் பார்க்க முடியாது. அதாவது சீரியஸ் நோயின்னு சொல்லக்கூடிய ஹெட் இன்ஜரி, ஃபைனல் கார்டு, ஆர்த்தோவில் மேஜர் பிரச்சனை. ஏன்னு கேட்டால் நம்ம பாண்டிச்சேரி இன்சூரன்ஸ் திட்டம் செயல்பாட்டில் இல்லை. எங்களை கேட்கும்போது பக்கத்தில் மிகப்பெரிய மருத்துவமனை இருக்குது, அங்கே அந்த வைத்தியம்லாம் செய்கிறாங்கன்னு சொல்லி எங்களை ஏமாத்தினிருந்தாங்க. அதுக்கப்புறம் மத்திய அரசனுடைய ஒன்றிய அரசனுடைய ஆயுஷ்மான் கார்டை கொடுத்தாங்க. 5 லட்சம் ரூபா வரைக்கும் இந்த கார்டை கொண்டு போய் ஜிப்மர்லேயே வந்து நீங்கள் வந்து உயிர்காக்கும் வைத்தியங்களை, ஒரு ஹார்ட் ஆப்ரேஷனோ ஹெட் இன்ஜுரியோ ஃபைனல் கார்டில் பிரச்சனையோ இல்லை வந்து ஆர்த்தோவில் இருக்க பிரச்சனையோ நீங்கள் கிட்னி பிரச்சனையோ நீங்கள் இப்போ பண்ணிக்கலான்னு சொன்னாங்க. அந்த கார்டை அந்த அதிகாரிங்க துச்சமாக தூக்கி போடுவாங்க. பாண்டிச்சேரியினுடைய ஆயுஷ்மான் கார்டை, இந்த கார்டுக்கு இங்கே வேல்யூவேஷன் கிடையாது, நாங்கள் அதுக்கு செய்ய மாட்டோன்னு அதையும் நாங்கள் சட்டமன்றத்தில் பதிவு செஞ்சோம். அப்போ முதலமைச்சர் இருந்து சொல்கிறார், ஆமாம் ஜிப்மர் மருத்துவமனை இதுமாரி நடக்குது, நாங்கள் தொடர்ந்து நாங்கள் சொல்லின்னு வந்துருக்கிறோம், மத்திய அரசுக்கும் கடிதம் எழுதியிருக்கிறோம், ஒன்றிய அரசுலேருந்து எங்களுக்கு ஒன்றும் பதில் வரலை, இப்போ இருக்க நிர்வாகம் அப்படி தான் நடக்குதுன்னு முதலமைச்சர் சட்டமன்றத்தில் பதிவு பண்ணியிருக்கார். அது ஏற்கனவே வந்து ஹிந்தி சர்ச்சையாக இருக்கட்டும், அதாவது அந்த பேஷன் அவுட் பேஷன் கொடுக்கக்கூடிய அந்த புக்கில் வந்து ஹிந்தி மட்டுமே இடம்பெற்றது, ஹிந்தி மற்றும் இங்கிலீஷு, அதே போல் வந்து தமிழை நீக்கிட்டாங்க. இப்போ தொடர்ந்து ஜிப்மர் நிர்வாகம் இதே போல் சர்ச்சையில் வந்து நீடிச்சு தான் வருது. இது வந்து நோயாளிகள் வந்து வஞ்சிக்கிற மாதிரி இல்லையா? இது வந்து ஜிப்மர் நிர்வாகம் மாற்றிக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம மாநில அரசோ இல்லை துணைநிலை ஆளுநரோ எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? துணைநிலை ஆளுநர் எல்லாத்துக்குமே வந்து முட்டுக்கட்ட போகிறது மட்டும் இல்லை, அதை எல்லாத்தையுமே சரி செய்து பேசுவார். இதுபோல் தமிழில் வந்து வரக்கூடிய சர்ச்சை வந்து திமுக மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தணும். அன்னைக்கு ஈவினிங்கே அவர் சென்று பார்த்தார், புதுச்சேரியுடைய கவர்னர் ஜிப்மர் மருத்துவமனைக்கு சென்று பார்த்தார். பார்த்துட்டு அவர் வெளியில் வந்து சொன்ன செய்தி வந்து, அதாவது முழு பூசணிக்காக மறைப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுபோல் மறைச்சி சமாதானப்படுத்தி அப்படிலாம் ஒன்றும் இல்லை இனிமேல் சரியாக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டார். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அந்த சர்க்கிள் தான் ஃபாலோ பண்ணப்படுது. தமிழில் சுற்றறிக்கை தேவையில்லை, இங்கிலீஷில் வந்துட்டால் பரவாயில்ல, இந்தியில் தான் இன்றைக்கி வரைக்கும் கொடுத்துன்னு இருக்காங்க. இந்தியை படிக்க சொல்கிறாங்க, படிக்கிறவங்களுக்கு தனியான அலவன்ஸ் கொடுக்குறாங்க, படிக்கிறதுக்கு அலவன்ஸ் கொடுக்குறாங்க. அதை கொடுக்குறத பற்றி நாங்கள் சொல்ல வரல. ஆனால் புதி ஒரு தமிழ் பேசக்கூடிய ஒரு மாநிலத்தில் ஒரு நிறுவனம், இத்தனை ஆண்டுகளாக பிரச்சனைலாம் நடந்த அந்த நிறுவனத்தில் வந்து இங்கிலீஷில் வந்து இடைமொழியாக இருக்கும் பொழுது இந்தியை வந்து கட்டாயமாக திணிக்கிறது இந்த அதிகாரிக்கு என்ன வேலை? அந்த அளவுக்கு மத்திய அரசு புதுச்சேரியில் வந்து தன்னுடைய ஆளுமையை, இந்த சின்னஞ்சிறு மாநிலத்தில் தன்னுடைய ஆளுமையை எல்லா இடத்துலையும் திணிக்கிறாங்க, ஜிப்மர்லேயும் திணிக்கிறாங்க.